அனைவருக்கும் வணக்கம் டீச்சர்ஸ். நம்ம வந்து ஏற்கனவே இன்டர்நெட் கனெக்ஷன் சம்மந்தமாக இன்வாய்ஸ் பில் மட்டும் எம்இஸில் அப்லோட் பண்ணியிருப்போம். கனெக்ஷன்ஸ் கொடுத்த டீட்டெயில் வந்து அப்லோட் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ இப்போ உங்கள் ஸ்கூலுக்கு வந்து கனெக்ஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னா, கனெக்ஷன் வந்துடுச்சு, மோடம் எல்லாமே செட் பண்ணிட்டாங்க, கான்ஃபிகரேஷன்லாம் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம எம்இஸில் வந்து அப்டேட் பண்ணோம் அந்த விஷயத்தையும். ஸோ என்ன பண்ணணும்னா, நம்ம எம்இஸ் வெப்சைட்டில் போயிட்டு அந்த 3 டாட்டை வந்து நீங்கள் டச் பண்ணுங்கள். அதில் ஸ்கூலுன்ற ஆப்ஷனை டச் பண்ணுங்கள். அந்த ஸ்கூலுன்ற ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு இருக்கும், அதில் டெக்குன்றதை நம்ம டச் பண்ணணும். அந்த டெக்கில் தான் போயிட்டு ஆல்ரெடி இன்வாய்ஸ் நம்ம ஏற்றிருப்போம். ஸோ அதே டெக்கை தான் நம்ம இப்போ டச் பண்ணணும். அந்த டெக்கை டச் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிவைஸ் டீட்டெயில்ஸ்னு இருக்கும், ரெண்டாவது இன்டர்நெட் கனெக்டிவிட்டி டீட்டெயில்ஸ்னு இருக்கும். அதில் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி டீட்டெயில்ஸை நம்ம டச் பண்ணணும். டச் பண்ண உடனே இங்கே பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல், 100 MB, மந்த்லி, இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம், இன்வாய்ஸ் ஏற்றுனதை காமிக்குது. இதுக்கு அடுத்து லாஸ்ட்டில் இப்படி ஸ்க்ரோல் பண்ணி தள்ளி விடுங்க. இங்கே இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் எம்டியாக இருக்குது பாருங்கள். அப்போ நம்ம இன்னும் வந்து கனெக்ஷன் இழுக்கலை, அதனால் போடலை. இப்போ நம்ம கனெக்ஷன் இழுத்துட்டோம் அப்படின்னா இதையும் நம்ம போடணும். ஸோ இது எப்படி அப்டேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதே லைனில் இப்படி ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டில் ஒரு பென்சில் சிம்பல் இருக்கும், அதை டச் பண்ணுங்கள். இதை டச் பண்ண உடனே இந்த பேஜ் வந்துடும். இதில் 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும், ஒன்று பிராட்பேண்ட் கனெக்டிவிட்டி டீட்டெயில்ஸ் இருக்கும், இது ஆல்ரெடி நம்ம போட்டுட்டோம். ரெண்டாவது தான் பார்த்திங்கன்னா இன்ஸ்டாலேஷன் ஸ்டேட்டிக் ஐபின்னு இருக்கு இல்லைங்களா, இதை தான் நம்ம டச் பண்ணும். இதில் செகண்டாக இருக்கிற ஆப்ஷனை டச் பண்ணும். இதை டச் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா என்டர் யுவர் டெடிக்கேட்டட் ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ்ன்னு இருக்கும். இந்த அட்ரஸ் வந்து அவங்களே ஒரு நம்பர் நீட்டாக கொடுத்துருப்பாங்க, அந்த கனெக்ஷன் எடுத்தாங்க இல்லைங்களா அவங்க, இல்லைனாலும் அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா அந்த நம்பர் சொல்லுவாங்க. அந்த நம்பரை இங்கே என்டர் பண்ணணும். அதுக்கடுத்து கம்ப்ளைண்ட் ஹெல்ப்லைன் ஃபோன் நம்பரை டைப் பண்ணணும். ஸோ அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா அந்த நம்பர் சொல்லுவாங்க, அதை டைப் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்து உங்கள் ஸ்கூலுக்கு யார் கனெக்ஷன் கொடுத்தாங்களோ அவங்களுடைய நேமு, அதுக்கடுத்து அவங்களுடைய காண்டாக்ட் நம்பரு. ஸோ இதெல்லாம் போட்டுட்டு இன்ஸ்டாலேஷன் வந்து கான்ஃபிகரேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்றதுனால இங்கே எஸ்ஸு கொடுக்கணும். எஸ்ஸு கொடுத்துட்டு இங்கே சூஸ் ஃபைல் இருக்கு இல்லைங்களா, இதில் அவங்க ஒரு ஃபைல், அவங்க வந்து ஒரு ஷீட் கொடுத்துருப்பாங்க. அவங்க கொடுத்ததில் வந்து ஹெச்எம்மும் சைன் பண்ணணும், அவங்களும் சைன் பண்ணணும். அதுதான் நம்ம இங்கே வந்து PDF-ஆக கன்வெர்ட் பண்ணி அப்லோட் பண்ணணும். இந்த சூஸ் ஃபைலை கிளிக் பண்ணோம்னா நமக்கு ஃபைலுக்கு போகும். ஸோ எந்த ஃபைலில் நம்ம சேவ் பண்ணி வச்சோம் அதை அப்லோட் பண்ணணும். சப்போஸ் அவங்க கொடுக்கல அப்படின்னா, எந்த ஒரு ரெசிப்டும் நம்ம கொடுக்கல அப்படின்னா, அதுக்கு தான் கீழேயே அவங்க வந்து எம்டி ஃபார்ம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த டவுன்லோட் டெம்ப்ளேட் ஃபார் இன்ஸ்டாலேஷன் இருக்கு இல்லைங்களா, அதை டச் பண்ணோம்னா அந்த படிவம் வந்து நமக்கு டவுன்லோட் ஆகும். இதை நம்ம பிரிண்ட் எடுத்து இதை ஃபில் பண்ணி அவங்களும் சைன் பண்ணணும், நாமளும் சைன் பண்ணணும். சைன் பண்ணி அதை ஃபோட்டோ பிடிச்சி இந்த சூஸ் ஃபைலில் கொடுக்கணும். ஆல்ரெடி இந்த படிவம் அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் டைரெக்டாக ஃபோட்டோ பிடிச்சி வச்சுட்டு சூஸ் ஃபைல் கொடுத்துருங்க. இல்லைனா இந்த ஸ்டெப்புக்கு வந்துட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு இதை ஃபில் பண்ணி அதில் அப்லோட் பண்ணணும். ஸோ இதில் நம்ம அப்லோட் பண்ணி முடிச்சுட்டு கீழே சேவ் இருக்குது, சேவ் கொடுக்கணும் அவ்வளோதான். இப்போ நம்ம சேவ் கொடுத்துட்டோம் அப்படின்னா, ஸோ இந்த இடம்லாம் எம்டியாக இருக்குது பாருங்கள், இந்த எல்லாமே வந்து நமக்கு ஃபுல்ஃபில் ஆகிடும். ஸோ அவ்வளோதான் டீச்சர்ஸ், தேங்க்யூ.